சூட் கோட் போட்டுக்கிட்டு இருந்த அரவிந்த், நகையெல்லாம் போட்டுக்கிட்டு விலை உயர்ந்த புடவை கட்டிக்கிட்டு இருந்த காவ்யா, ரெண்டு பேரும் ஒரு கஃபேல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அரவிந்த் டென்ஷனா உட்கார்ந்துருந்தான். அத காவ்யா கவனிச்சா. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும், டென்ஷன் ஆகாதீங்க. அனாமிகா வருவாளா காவ்யா? கண்டிப்பா வருவா, அமைதியா இருங்க, காமா இருங்க. நம்ம கிட்ட டாக்டர் எல்லாத்தையும் சொல்லியிருக்காருல்ல, அது மட்டும் இல்லாம அனாமிகாவும் நம்மள பாக்கணும்னு சொல்லியிருந்தால. அதனாலதானே காவ்யா நம்ம இங்க வெயிட் பண்றோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பயத்தோட ஏழு மருமக அனாமிகா ஒரு கிழிஞ்ச புடவையோட அந்த கெஃபேக்கு வந்தா. அவ கையில இருந்த போனை எடுத்து போன் பண்ணினா. டேபிள் மேல இருந்த காவ்யாவோட போன் ரிங் ஆச்சு. அனாமிகா காலிங்னு வந்தது. அரவிந்த், அனாமிகா வந்துட்டான்னு நினைக்கிறேன், எனக்கு கால் பண்றா அப்படின்னு சொல்லி கெஃபேல தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பழைய புடவைய கட்டிக்கிட்டு காதுல ஒரு பொண்ணு போனை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. காவ்யா நேரா அந்த பொண்ணு கிட்ட வந்தா. அவளை அனாமிகான்னு கூப்பிட்டா. அனாமிகா? ஆமாங்க, அது நான் தான். வா, அங்க போய் உட்கார்ந்து பேசலாம், அங்க என் புருஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனாமிகாவ அரவிந்த் உட்கார்ந்துருந்த டேபிள் கிட்ட கூட்டிட்டு வந்தா. காவ்யா வந்து உட்கார்ந்தா. ஆனா அனாமிகா நின்னுட்டே இருந்தா. இங்கெல்லாம் நிக்க கூடாது அனாமிகா, வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கைய கட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டா. இங்க பாரு அனாமிகா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க வாடகை தாயா இருக்க ஒத்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு பணம் அவசியம் வேற இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தேன்னு சொல்லுங்க அனாமிகா, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அனாமிகா கண்ணீரும் கம்பளையுமா பதில் சொன்னா. ஐயா, அம்மா, எனக்கு இவ்வளவுதான் வேணும்னு இல்லைங்க, உங்க குழந்தைய நான் 9 மாசம் சம்மந்து தரேன், அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என் புருஷனை பாருங்க, டாக்டர் சொல்றத கேளுங்க, உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழுதா. காவ்யா அரவிந்துக்கு அனாமிகாவோட நிலைமைய பார்த்து பரிதாபமா இருந்தது. கார்ல அவளை ஏத்திக்கிட்டு சாரதாவோட பையன் ரமேஷ் இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் போனாங்க. அங்க ஒரு ரூம்ல பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த அனாமிகாவோட கணவன் ரமேஷ் வலது கண்ணுல பெரிய பிளாஸ்டர் போட்டிருந்தான். அத பார்த்த அரவிந்த், காவ்யா ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க. ரமேஷ் வேதனையோட அவங்க கிட்ட வந்திருக்க ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டான். யார் அனாமிகா இவங்க? உங்களை காப்பாத்துறதுக்காக தேவையான பணத்தை கொடுக்க வந்திருக்கிற தெய்வங்க இவங்க, இவங்களுக்காக தான் நானு குழந்தைய சம்மந்து பெத்து தரப்போறேன் அப்படின்னு சொன்னதுனால ரமேஷ் அந்த ரெண்டு பேரையும் கையெடுத்து கும்பிட்டான். அப்போ அவங்க கிட்ட டாக்டர் ஸ்ரீதர் வந்தாரு. அவரை பார்த்து அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் கும்பிட்டாங்க. அவங்கள பார்த்து டாக்டர் சிரிச்சாரு. ஏமா, ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டீங்களாமா? அந்த வேலையா தான் டாக்டர் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, 2 நாள்ல ஆபரேஷன் பண்ணலன்னா அவரோட பிரெயின் டெட் ஆக வாய்ப்பு இருக்கு, அதுக்கப்புறம் எங்களை வந்து குடைய கூடாது. இன்னைக்கு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடுங்கம்மா, இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போனாரு. அதை கேட்டதும் ரமேஷும் அனாமிகாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் சொன்னதை கேட்டதும் அரவிந்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு நிமிஷம் கூட அந்த ரூம்ல இல்லாம காவ்யாவ வெளியில கூட்டிக்கிட்டு வந்தா. என்னாச்சு உனக்கு, இப்படி என்ன அவசர அவசரமா கூட்டிட்டு வந்தா என்ன நினைப்பாங்க? அவங்க பிரச்சனையை விடு காவ்யா, முதல்ல நான் சொல்றது கேளு, 2 நாள்ல ஆபரேஷன் செய்யலன்னா எப்படியும் அனாமிகா புருஷன் செத்துருவான் இல்லையா அப்படின்னு சொன்ன அரவிந்தோட பேச்சு புரியாத மாதிரி காவ்யா பாத்துக்கிட்டு நின்னா. என்னமா பாக்குற, நான் சொல்றத ஜாகிரதையா கேளு, அனாமிகாவை நம்ம தூரத்துல வச்சு பாக்குறத விட அவ புருஷன் செத்துட்டா அவளை நம்மளோடவே வச்சு முழு நேரமும் பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொன்னதும் காவ்யா கூட அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. தன்னோட புருஷன் சொல்றது நிஜம்தான் தோணுச்சு அவளுக்கு. அனாமிகா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தா. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரூம்ல இருந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க. அனாமிகா, உன் புருஷன் தூங்குறாரு இல்ல? ஆமாமா, இப்பதான் டாக்டர் கொடுத்த மருந்த போட்டு தூங்க வச்சேன். அப்போ நான் சொல்றது கொஞ்சம் கேளு, ஜாகிரதையா யோசிச்சு பாரு, எங்களை தப்பா மட்டும் எடுத்துக்காத. காவ்யா என்ன பேசுறான்னு அனாமிகாக்கு ஒன்னும் புரியல, குழப்பமா பாத்துட்டு இருந்தா. எங்க பாரு அனாமிகா, எப்படியும் 2 நாள்ல உன் புருஷன் செத்து போயிடுவாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஷாக்கிங்கா பார்த்தா. அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம காவ்யா சொல்ல வந்த எல்லாத்தையுமே சொன்னா. அதை கேட்டு அனாமிகா கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான். பெட்ல படுத்திருந்த ரமேஷ் கூட காவ்யா சொன்னது எல்லாத்தையும் கேட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். என்ன சொல்ற அனாமிகா? அனாமிகா கண்ணீரோட அவகிட்ட பேசினா. இங்க பாருங்கம்மா, நான் வாடகை தாயா இருக்க ஒத்துக்கிட்டதே என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு தான். புருஷன் செத்துருவாருன்றத ரொம்ப ஈஸியா சொல்றீங்க,
அப்படின்னா உங்களுக்கு தாலியோட மகிமை தெரியாதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அனாமிகா சொன்னதை காவ்யாவும் அரவிந்தும் கேட்டாங்க. தாலிங்கிறது நீங்க இருக்கிற அமெரிக்கால வேணா மதிப்பில்லாததா இருக்கலாம், ஆனா இந்த நாட்டுல அது ரொம்ப முக்கியம். பொண்டாட்டி உயிர் போகும்னு தெரிஞ்சா கூட புருஷன் உயிரை தான் காப்பாத்தணும்னு நினைப்பா. அதுக்காக அவ எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பா. அது இல்ல அனாமிகா. அனாமிகா அவ கழுத்துல இருந்த மஞ்ச கயிறை கையால பிடிச்சுக்கிட்டு, இது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் மஞ்ச கயிறு இல்லம்மா, பந்தம் பாசம் மனைவி சுமங்கலியா போகணுன்றதுக்கான அர்த்தம். இது கழுத்துல இருந்தா மட்டும்தான் கௌரவம், இல்லனா மதிப்பே இல்லம்மா. அதனாலதான் நான் என் உயிரை பணைய வச்சு கூட என் புருஷனை காப்பாத்தணும்னு இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன அனாமிகாவோட பேச்ச ரெண்டு பேரும் கேட்டாங்க. அவ சொன்ன எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அனாமிகாவை பார்த்து ரெண்டு கை எடுத்து கும்பிட்டாங்க. எங்களை மன்னிச்சிரு அனாமிகா, தப்பா பேசிட்டோம், நீ தைரியமா இரு, இந்த நிமிஷமே பணத்தை கட்டிடுறோம், ஆபரேஷனை நடத்தலாம், உன் புருஷன் சந்தோஷமா வெளியில வருவாரு, அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு குழந்தை பெத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த கப்பல் அங்கிருந்து கிளம்புனாங்க. சொன்னபடியே ரமேஷுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு, வீட்டுக்கும் வந்தாங்க. அனாமிகா அரவிந்த் காவ்யாவோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. நாட்கள் போக போக அனாமிகா நிறை மாதமாகி அழகான ஒரு குழந்தைய அனாமிகா பெத்து எடுத்து கொடுத்தா. அரவிந்த் காவ்யா கிட்ட கொடுத்துட்டு மறு ஜென்மம் எடுத்த தன்னோட புருஷனை பார்த்துக்கிட்டு முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா அனாமிகா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பாய். வாசல்ல நின்னபடி பக்கத்து வீட்டுல வெயில்ல காய போட்டிருந்த வத்தல ஆசையா பாத்துட்டு இருந்தா மருமகள் அனாமிகா. ஐயோ வத்தல் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு, இனிமே என்னால முடியாது, எப்படியாவது அதை திருடிடணும். இப்படி நினைச்சிட்டு இருக்கிறப்போ மாமியார் சாரதா அனாமிகா கிட்ட வந்தாங்க. மருமகளே, இப்படி பார்த்துட்டே இருந்தா சாப்பிடணுன்ற ஆசை தீராது, பணம் இருக்கவங்க வாங்கி சாப்பிடுவாங்க, ஏழைங்க இப்படி பண்ணி காய வைப்பாங்க, நம்மள மாதிரி திருடங்க திருடிதான் சாப்பிடணும். என்ன சொல்ற மருமகளே? இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிட்டு இருக்கிறப்போ பிரசாதம் ரமேஷும் அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்கள பார்த்து, என்ன அப்பாவுக்கும் பையனுக்கும் கூட வத்தல் சாப்பிடணும்னு இருக்கா? ஐயோ சாரதா, வத்தல் அப்பளம் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட பேச வந்தோம். என்னன்னு சொல்லுங்க. நமக்கு வரிசையா கல்யாணங்கள் இருக்கு, அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போக வேணாமா? புரியற மாதிரி சொல்லுங்க. இந்த மாமியார் மருமகளும் இத்தனை நாள் பருப்பு புளி உப்பு கருவேப்பிள்ளைன்னு திருடிட்டு இருந்தீங்க, இனிமே வேணாம். இப்பத்துலேருந்து வாட்சு புடவை நகைகள் இதெல்லாம் திருடுங்க, நம்ம சொந்தக்காரங்க கிட்ட நம்ம கொடுத்துருக்க பில்டப் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆமாங்க, இப்போ நம்ம அந்த பில்டப்பு உண்மையாக்கணும். நம்ம கொடுத்த பில்டப்பை நம்ம உண்மையாக்கணும்னா ஷாப்பிங் மாலில் தான் நாம் போய் திருடணும். ஷாப்பிங் மாலை எப்படிமா திருடுறது? அது என்ன, சாக்லேட்டா இல்லை வத்தி பெட்டியா? இப்படி எடுத்து பர்ஸில் வச்சுக்கிறதுக்கு அது ஷாப்பிங் மால். இந்த மாமியார் மருமகன் நினைச்சிங்கன்னா முடியாதது எதுவும் இல்லை, நீங்கள் திருடினீங்கன்னா உங்களை எந்த போலீஸாலையும் பிடிக்க முடியாது. இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து பிரசாதும் ரமேஷும் கிளம்பி போயிட்டாங்க. மாமியார் மருமகளும் அங்கேயே நின்று எப்படி திருடலான்றத பேசிக்கிட்டு அங்கேயே ஒரு பிளானையும் போட்டாங்க. ஒரு நாள் மணி 11 தாண்டி இருக்கும். மாமியார் சாரதாவும் மருமகள் அனாமிகாவும் திருடுறதுக்கு ரெடியாகி ஒரு ஷாப்பிங் மாலை நோக்கி வந்தாங்க. ஷாப்பிங் மாலை பார்த்தாங்க, அது ரொம்ப பெரிய ஷாப்பிங் மால். அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? திருட்டுத்தனம் என்ன நம்மளுக்கு புதுசா? அப்படி இல்லை, நம்ம இது வரைக்கும் சின்ன சின்ன திருட்டு தானே பண்ணிட்டு இருந்தோம், இப்படி இவ்வளவு பெரிய ஷாப்பிங் மாலில் திருடினதே இல்லைல்ல அத்தை. அதுக்கு தானே மருமகளே, ரெண்டு நாளாக உட்காந்து எப்படி திருடணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம், அதெல்லாம் மறந்துட்டியா என்ன? இல்லாத்த, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இப்ப சொல்ல சொன்னா கூட கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். சொல்ல சொல்றீங்களா அத்த? சொல்ல வேணாம் மருமகளே, செஞ்சு காட்டு போதும். சரி சரி வா, நம்ம காரியத்தை ஆரம்பிக்கலாம். இப்படி மாமியார் மருமகளும் முடிவெடுத்து அந்த பெரிய ஷாப்பிங் மாலை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே திருடுறதுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்களை காப்பாத்துப்பா, இப்படி வேண்டிக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த ஷாப்பிங் மால் உள்ள போனாங்க. இப்படி நடந்து போயிட்டே இருந்த மாமியார் மருமகளுக்கு ஒரு வாட்ச் கடை கண்ணுக்கு பட்டுது. மாமியார் மருமகள் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து கண் அடிச்சுக்கிட்டாங்க. உடனே ரெண்டு பேருமே அந்த வாட்ச் ஷாப் உள்ள போனாங்க. சிசிடிவி கேமரால படாதபடி அந்த கடை ஓனர் கிட்ட போய் நின்னாங்க. வாங்கம்மா வாங்க, லக்ஷ்மி கடாக்ஷம் உங்க முகத்துல நல்லா தெரியுது, நீங்க தான் முதல்ல வந்திருக்கீங்க, நீங்க தான் கடைக்கு முதல் போனியும் பண்ணணும்,
பாருங்க, எனக்கும் என் மருமகளுக்கும் நல்ல விலை உயர்ந்த வாட்சா காமிங்க. கண்டிப்பா காட்டுறேன் மேடம், எந்த ரேஞ்சில் வேணும் சொல்லுங்க. விலை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அழகா இருக்கணும், ரிச்சா இருக்கணும். சரிங்க மேடம். இப்படி விதவிதமான வாட்ச்களை அவங்க முன்னாடி வச்சாரு. சாரதா அனாமிகா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வாட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு வாட்சையா காட்டி அதோட விலை என்ன என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சாரதா ஒரு வாட்சை கையில கட்டினாங்க. இதை பார்த்து அனாமிகா ஹேண்ட்பேக் மறைச்சபடி ஃபோன் பண்ணா. சாரதா ஃபோன் ரிங் ஆச்சு. ஹலோ ஹலோ, என்னது இங்க சிக்னல் சரியா கிடைக்க மாட்டேங்குது, ஹலோ இப்படி சொல்லி இந்த கடையை விட்டு வெளியில போனாங்க. ஷாப் ஓனர் பதட்டத்தோட சாரதாவையே பார்த்துட்டு இருந்தாரு. சாரதா ஃபோன் பேசிட்டு அங்கிருந்து போயிட்டே இருந்தாங்க. கடைக்காரரும் சாரதா பின்னாடியே போயிட்டு இருந்தாரு. இதுதான் நல்ல சமயம். இப்படி அனாமிகா கடையில இருந்த வாட்ச் எல்லாத்தையும் அவளோட ஹேண்ட்பேக்ல போட்டுக்கிட்டு கடையில இருந்து கிளம்பிட்டா. கடைக்காரர் கடைக்கு வந்து பார்த்தா அனாமிகாவும் அங்க கடையில இல்ல. இதனால கடைக்காரர் தலையிலேயே அடிச்சுக்கிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மாமியார் மருமகளும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடிச்ச வாட்ச் எல்லாத்தையும் கணவர்கள் கிட்ட காமிச்சாங்க. அவங்களும் அதை எடுத்துக்கிட்டு விற்கிறதுக்கு போனாங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மாமியார் மருமகளும் ஒரு புடவை கடைக்கு போனாங்க. ஏம்பா, இந்த புடவையோட விலை எவ்வளவு? 10,000 ரூபாய் மேடம். உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். சரிப்பா, என் மருமகளுக்கும் ஒரு நல்ல புடவையா காட்டு. அத்தை, எனக்கு 50,000 ரூபாய் புடவை தான் வேணும். சரி மேடம், காட்டுறேன். இப்படி சொல்லி சேல்ஸ்மேன் ஒரு புடவைய காட்டினாரு. அந்த புடவை அனாமிகாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த புடவை, என் மருமகளுக்கு இந்த புடவை. ஓகே ஓகே, ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? அங்க மேடம், அதுல போங்க, நான் கவுண்டர் கிட்ட வெயிட் பண்றேன். இப்படி சொல்லி சேல்ஸ்மேன் கிளம்பி போயிட்டாரு. மாமியார் மருமகள் ட்ரையல் ரூமுக்கு போனாங்க. அந்த ரூம்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க போட்ட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. சாரதா ஃபோன் எடுத்து குரலை மாத்தி அதே ஷாப்பிங் மாலுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஹலோ கிருஷ்ணா ஷாப்பிங் மால், உங்க ஷாப்பிங் மால்ல பாம் இருக்கு, இன்னும் 2 நிமிஷத்துல வெடிக்கும். இப்படி சொல்லி போனை வச்சிட்டாங்க. இதுக்கு பயந்து போன மேனேஜர் சத்தமா, கடைக்கு யாரோ பாம் வச்சிட்டாங்க, எல்லாரும் சீக்கிரமா வெளியில போங்க, பாம் இருக்கு, இப்படி கத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த கடையில இருந்தவங்க எல்லாம் உடனே வெளியில போயிட்டாங்க. இதுல மாமியார் மருமகளும் சேர்ந்து வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நின்று சிரிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. கொஞ்ச நேரம் வீட்டில் ஓய்வெடுத்துட்டு போலி பணக்கட்டுகளை எடுத்துக்கிட்டு ஒரு நகை கடைக்கு போனாங்க. வாங்கோ வாங்கோ மேடம், நீங்கோ இங்க வந்ததும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நகைகளை காமிங்க. இப்படி சொல்லி கவர்ல இருந்த பணக்கட்டை காமிச்சாங்க. இதை பார்த்து நகை கடைக்காரர் மயங்கி போய் எல்லா நகையும் எடுத்து காட்டினாரு. மாமியார் மருமகளும் அந்த நகைகள் எல்லாம் பையில வச்சுக்கிட்டு பணத்தை கடைக்காரர்கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப மரியாதையோட அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போதான் அங்கே ஒரு சாவியோட நின்றுட்டு இருந்து ஸ்கூட்டர் தெரிஞ்சுது. கொஞ்சம் கூட யோசிக்காம மாமியார் மருமகளும் அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நகை கடைக்காரரும் அந்த பணத்தை எடுத்து எண்ணிட்டு இருக்கிறப்போ அது ஜெராக்ஸ் பேப்பர்னு அவருக்கு தெரிய வந்தது. அரே பாப்ரே, இப்படி அந்த நகை கடைக்காரர் தலையில அடிச்சுக்கிட்டார். மாமியார் மருமகளும் சந்தோஷத்தோட ஸ்கூட்டியில வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. இப்படி மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் புத்திசாலித்தனத்தோட திருட்டு வேலையை பண்ணாங்க. இது இவங்க கதை. இன்னொரு கதையோட நம்ம சந்திப்போம். வணக்கம்.